ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவ் அவனில் வந்து எப்படி பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மைக்ரோவேவ் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மைக்ரோவேவ் அவனில் வச்சுட்டு மைக்ரோ பவர் லெவல், அதாவது ஹை பவர் லெவலில் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிடலாம். தாளிப்புக்கு நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரம் பச்சை மிளகா, 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தாளிப்பு பொருள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கணும். ஹை பவர் மோடில் 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடுச்சு. பாருங்க, 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது? நல்லா ப்ரௌன், லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. அது கூட நான் வந்து 1/4 கப் ஆனியன் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். அடுத்தது நான் வந்து 1/2 கிலோ பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பவுலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதை இப்போ நல்லா கிளறிட்டு பைத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் சூப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம அப்படியே கலந்துக்கலாம். இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் மேலே தண்ணி கலக்க வேண்டாம், அதே போதும் இதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நீங்கள் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணும்போதும் அதோட யூட்டன்சில்ஸு, பைரட்ஸ் பவுல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வேறு எதாவது பிளாஸ்டிக் பவுல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது சேஃப் கிடையாது. இப்போ நம்ம தான் மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே மைக்ரோவேவ் மோடில் 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். ஹைப்பர் மோட் செட் பண்ணியாச்சு. 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மைக்ரோவேவில் பண்ணும்போது பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகி நல்ல க்ரீனிஷ் கலர்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை வெளில எடுத்துடலாம். 40% குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் நார்மல் தேங்காய் துருள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கொப்பரை தேங்காய். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எதாவது பொடி சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பொடி சேர்க்கல. நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஹை பவர் மோடில் 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு வச்சிடலாங்க. வெஜிடபிள்லாம் ஃபுல்லி குக்டாக இருக்கக்கூடாது. 75-80% தான் குக் ஆகிருக்கணும். அப்போ தான் அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சேரும் ஃபுல்லாகவே. பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 80% குக் ஆகிடுச்சு. நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கடாயில் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்காது. ஈஸியாக பண்ணியாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கார்னிஷ்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ இந்த ரெசிபியை வந்து லைக் பண்ணுங்கள், நாம ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் வந்து தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.
தேங்க்யூ.